இருந்தாலும் தேவையான ஒன்றாக உள்ளது. வங்கியில் இருந்து பேசுவது போல் ஏமாற்றி பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து 29,000 ரூபாய் வரை ஒரு கும்பல் சுருட்டி உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மோசடி நடந்தது எப்படி? Yes, check it the card. Validity 25. 225 is 225. The validity. Yes, ma'am. Yeah, last 8 is it only you verify last 8 number. Last 8 number, ma'am. Yeah. 4282. Yeah. 8825. Okay, and sir, there is a paper, na, where this mention credit limit 100 rupees coupon is mentioned over there. Check that. Booklet, ma'am. हाँ तो देर इज अ नॉर्मल कार्ड और वैल्यूएबल कार्ड वी आर एक्टिवेट द लिमिट इज आफ्टर दैट 60,000 चेक द कार्ड बैक साइड मून नंबर सोलिला लास्ट थ्री नंबर 6646 वेरिफिकेशन इज कंप्लीट फ्रॉम आवर साइड आफ्टर दैट यू आर गेटिंग द रिडीमिंग आईडी एज वेल ஆக்சிஸ் வங்கியிலிருந்து பேசுவதாக பெண் ஒருவர் பேசும் ஆடியோதான் இது. புதுக்கோட்டையில் போனில் பேசி பணம் பறித்த ஆசாமி யார்? புதுக்கோட்டை அடப்பன் வயல் மாமுண்டி மட வீதியைச் சேர்ந்தவர் சிவராமன் பழைய இரும்பு வியாபாரம் செய்து வருகிறார். இவரது மனைவி தமிழ்ச்செல்விக்கு புதுக்கோட்டை கீழராஜ வீதி ஆக்சிஸ் வங்கி கிளையில் கணக்கு உள்ளது. வங்கி மூலம் பெற்ற கடன் அட்டையின் கிரெடிட் லிமிட் எனப்படும் கடன் உச்சத்தை 30,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என தமிழ்ச்செல்வி கடந்த மாதம் விண்ணப்பித்திருந்தார். அது தொடர்பாக கால் சென்டரில் இருந்து அழைப்பு வரும், அவர்களிடம் பேசுங்கள் என்று வங்கி அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வங்கியிலிருந்து புதன்கிழமை அன்று மேலாளர் பேசுவதாக ஒரு பெண் தமிழ்ச்செல்வி எண்ணுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். இந்தி ஆங்கிலம் கலந்த மொழியில் பேசியதால் போனை தனது மகனிடம் கொடுத்துள்ளார் தமிழ்ச்செல்வி. எதிர்முனையில் பேசிய பெண் தமிழ்ச்செல்வி புதியதாக கிரெடிட் கார்டு பெற்றுள்ளதாக கூறி அதன் காலாவதி தேதி உள்ளிட்டவற்றை சரியாக சொல்லியுள்ளார். வங்கி கணக்கு மற்றும் கிரெடிட் கார்டு எண்ணை தெரிவிக்கும்படி தமிழ்ச்செல்வி மகனிடம் கேட்டுள்ளார். So there is a normal card or valuable card. We are activate the limit is after that 60,000. Okay, ma'am. Check the card back side. Moon number solila. Last three number 6646. Verification is complete from our side. After that, you are getting the redeeming ID as well. இதனை நம்பிய தமிழ்ச்செல்வியின் மகன் வங்கியின் கிரெடிட் கார்டு எண் மற்றும் ரகசிய குறியீட்டு எண்ணையும் அந்த பெண்ணிடம் தெரிவித்துள்ளார். அனைத்து தகவலும் சொன்னவுடன் போன் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. உடனே தமிழ்ச்செல்வியின் கிரெடிட் கார்டில் இருந்து மொபிக்விக் ஆப் மூலமாக 28,907 ரூபாய் எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. கிரெடிட் கார்டில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த தமிழ்ச்செல்வி அழைப்பு வந்த எண்ணை மீண்டும் தொடர்பு கொள்ள முயன்று இணைப்பு கிடைக்கவில்லை. இதனால் தாம் ஏமாற்றப்பட்டதாக நினைத்த தமிழ்ச்செல்வியால் ஊரடங்கு காரணமாக வங்கி அதிகாரிகளையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. உடனே வங்கி மேலாளர் பேசி ஏமாற்றியது தொடர்பாக போலீசாருக்கு ஆன்லைன் மூலம் புகார் தெரிவித்தார். பின்னர் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் காவல் நிலையத்திற்கு சென்று அந்த பெண் பேசிய ஆடியோவையும் ஒப்படைத்தார். வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் மொபைல் போனில் பேசி மோசடியில் ஈடுபட்ட பெண் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனா அவங்க கரெக்டா என்னோட இது நியூவா வாங்கியிருக்கேன்ற டீடைல் முதற்கொண்டு கரெக்டா சொன்னாங்க. வெரி எக்ஸ்பைரி டேட்டு, இப்போ நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுதுன்ற டேட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சொல்லி பேசிட்டே இருந்த வாக்கில் என் பையன் கொடுத்து பேசிட்டு இருந்தேன். அவங்க நம்பர் எல்லாம் எதுவும் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணி டோட்டலாக ஒரு 28,907 ரூபா அக்கௌண்ட்ல கார்டில் இருந்து மைனஸ் ஆயிடுச்சு. இதான் நிறைய தடவை அடிக்கடி கால் வந்துட்டு இருக்குன்னு அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷனும் கொடுத்தேன். ஆக்சிஸ் பேங்க்ல அடிக்கடி எனக்கு வெரிஃபிகேஷன் கால் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே மேம் அப்படின்னு சொல்லி தான் வேற எதுவுமே அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒரு லேடி தான் பேசினாங்க. அந்த நம்பரும் கொடுத்துருக்கேன் ஒருத்தர். அந்த நம்பர்லேருந்து திருப்பி மறுநாளும் கால் வருது. அந்த நம்பர் இப்போவும் ஆக்டிவில் தான் இருக்கு. கால் போனோம்னா கால் போனால் கால் போகுது. அந்த நம்பருக்கு ரிங் போயிட்டு இருக்கு. கிரெடிட் டெபிட் கார்டுகள் குறித்த தகவல்களை யார் கேட்டாலும் போனில் சொல்ல வேண்டாம் என்று பலமுறை காவல்துறையும் வங்கி அதிகாரிகளும் எச்சரித்து இருந்தாலும் ஊரடங்கை பயன்படுத்தி ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா ஊரடங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு